பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே உணவருந்த வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் நுழைந்து பந்தியிருந்தார். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு பெண் அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தியிருக்கிறதை அறிந்து ஒரு சாடியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னால் நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். அவரை அழைத்த பரிசேயன் அதை கண்டபொழுது, இவர் தீர்க்கதரிசியாயிருந்தால் தம்மை தொடுகிற பெண் யார் என்றும் எப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியாயிருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இயேசு அவனை நோக்கி, சீமோனே, ஒன்றை நான் உனக்கு சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றான். ஒருவனிடத்தில் இரண்டு பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் திரும்ப கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு இயலாத பொழுது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் சொல் என்றார். சீமோன் மறுமொழியாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்றான். அதற்கு அவர், சரியாய் தீர்மானித்தாய் என்றார். பிறகு அந்த பெண்ணிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த பெண்ணை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் நுழைந்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் பாதங்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உள்ளே நுழைந்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள், நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள், ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, இவள் அதிகமாய் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது அவருடன் பந்தியிருந்தவர்கள் தங்களுக்குள், பாவங்களை மன்னிக்கிற இவன் யார் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவர் பெண்ணை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடன் செல் என்றார்.